வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அமைச்சர் ஏவு வேலுவை ஏடிஎம் வேலு என விமர்சித்த அண்ணாமலை எப்போது கோடி கோடியாக பணம் கேட்டாலும் ஏவு வேலுவிடம் கிடைக்கும் என கூறினார். சொந்த மாவட்டத்தில் விவசாயிகள் மீது குண்டா சட்டம் பதிவு செய்தது கூட தெரியாத அளவுக்கு அப்படி என்ன அமைச்சராக இருக்கிறார் ஏவவேலு எனவும் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். திருவண்ணாமலைக்கு மேல 33 மாவட்டங்கள் தமிழகத்திலே வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது. ஆனா இந்த மாவட்டத்தில் எப்பொழுதுமே வளர்ச்சியில் இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஏவாவேலு அவர்கள் மட்டும்தான். எப்பொழுதுமே வளர்ச்சி, மாவட்டத்திற்கு வளர்ச்சி இல்லை, ஏழை மக்களுக்கு வளர்ச்சி இல்லை, நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை இல்லை, ஆனா ஏவாவேலு வளர்ந்துகிட்டே இருக்காரு. அண்ணே, அவர் பேரு ஏவாவேலு இல்ல, அவர் பேரு ஏடிஎம் வேலு. ஏவாவேலு பேரெல்லாம் மாத்தியாச்சு, அவர் ஏடிஎம் வேலு. எனி டைம் மணி, திமுக முதலமைச்சருக்கு திமுக கட்சிக்கு எவ்வளவு பணம் வேணுமா ஏவாவேலன்ட்ட போய் கேளுங்க, கோடி கோடியா கொடுப்பார் அவர். எனி டைம் மணி ஏடிஎம் வேல். ஏடிஎம் வேல் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சரா? அதே ரோட்டில் 1000 முறை போயிருப்பாரா? சின்ன குழந்தையிலிருந்து அந்த ரோட்டில் போயிருப்பாருங்களா? இன்னைக்கு அந்த கோயிலுடைய மகிமை தெரியல. 1000 ஆண்டுகளாக பழமையான கோயில் உங்க ஊர் பக்கத்தில் இருக்கு. அவர் பதவி வகிக்கக்கூடிய பொதுப்பணித்துறையிலிருந்து அவங்களே நோட்டீஸ் கொடுக்குறாங்க கோயிலடி. இந்த ஆள் நம்ம விட்டு வைக்கலாமா? மந்திரியாக விட்டு வைக்கலாமா? நீங்க சொல்லுங்க. நம்முடைய குலதெய்வத்தின் மீது ஒருவர் கை வைத்தால் அவர்களை விட்டு வைக்கலாங்களா? ஆட்சியிலிருந்து அகற்றணுமம்மா. உன்னே ஏவா வேலுட்ட கேட்கிறாங்க, அண்ணே விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டிருக்கிறீங்க, இது தவறு இல்லையா? உன்னை ஏவா வேலு சொல்றாரு, எனக்கு குண்டா சட்டம் போட்டதே தெரியாதுங்க. நான் கேட்கிறேன், அப்புறம் எதுக்கு நீ அமைச்சரா இருக்கிறேன்னு நான் கேட்கிறேன். சொந்த மாவட்டத்தில் 15 விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டது தெரியாது என்று சொன்னால் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.